நான் சேதுராம். நான் நிவேதிதா அகாடமியினுடைய நிர்வாக இயக்குநராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். எங்களுடைய நிறுவனம் கடந்த 8 வருடங்களாக திருச்சியிலும் கடந்த 1 வருடமாக சென்னையிலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் பள்ளியில் படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கும் பள்ளி மேற்படிப்பை முடித்த மாணவர்கள் மற்றும் கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள், கல்லூரி படிப்பை முடித்து வேலை தேடி கொண்டிருக்கின்ற இளைஞர்கள் ஆகியவர்களுடைய வேலை பெறுவதற்காக அல்லது மேற்படிப்பு படிப்பதற்காக எங்களாலான கல்வி அறிவை கொடுத்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நிறுவனத்திலே நல்ல திறம் வாய்ந்த ஆசிரியர்கள் மற்றும் எங்களுடைய நிறுவனம் அனைத்து வசதிகளையும் பெற்று ஒரு சிறந்த நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது. நன்கு காற்றோட்டம் உள்ள வகுப்பறைகள், குளிர் சாதனம் மிக்க வகுப்பறைகள், இருக்கை வசதி கொண்ட மற்றும் கம்ப்யூட்டர் வசதிகள் எல்லாமே பெற்ற, வைஃபை இணைப்பு கொண்ட ஒரு நல்ல நிறுவனமாக நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். எங்களுடைய இலக்கு படிக்கின்ற மாணவர்கள் திறனாக படிக்க வேண்டும், திறமையான மாணவர்களை உருவாக்க வேண்டும், அவங்களுக்கு திறன்களுக்கு ஏற்றவாறு சரியான வேலை வாய்ப்பு அவர்களுக்கு அமைய வேண்டும். அத்தகைய இலக்கிலே தான் நாங்கள் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நிறுவனம் ஒரு உயரிய எண்ணத்தின் பால் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் மருத்துவ கல்வி நுழைவுத் தேர்வுக்கான முன்னால் வந்து மருத்துவ தேர்வு ஏஏபிஎம்டி என்ற ஒரு தேர்வு நடந்தது, அதற்கு நாங்கள் பயிற்சி கொடுத்தோம். இப்போதும் நீட்டு தேர்வுக்காக வேண்டி கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதுபோக ஐஐடி போன்ற மற்றும் என்ஐடி போன்ற பெரும் தொழில்நுட்ப நிறுவனங்களிலே படிப்பதற்கு ஏதுவாக ஜேஇ மெயின் மற்றும் ஜேஇயுடைய 2வது தாள் பேப்பருக்கான பயிற்சிகளையும் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆர்கிடெக்சர் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நேட்டா தொழில்நுட்ப பயிற்சியும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது தவிர பள்ளி படிப்பை முடித்த மாணவர்கள் ஒரு சிலர் வழக்கறிஞர்களாக விரும்புவார்கள், ஒரு நல்ல தேசிய அளவிலான சட்டக்கல்லூரிகள்
நேஷ்னல் லா காலேஜஸ் இருக்குது. அத்தகைய ஒரு கல்லூரிகளிலே படிப்பதற்கு ஏற்றவாறும் நாங்கள் கிளாட் எக்ஸாமினேஷனுடைய கோச்சிங் கொடுக்குறோம். சென்ற வருடம் எங்களிடம் படித்த மாணவர்கள் 30 பேர் படித்தார்கள். அதில் 18 பேர் எங்கள் நிறுவனத்திலே சேர்ந்து படித்த கிளாட் தேர்வு எழுதிய மாணவர்கள், 18 பேர் இப்பொழுது சட்டக்கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. இதுபோக நாங்கள் இந்த நீட்டு தேர்வு வந்ததுக்கு அப்புறமாக எங்களிடம் அதிகப்படியான மாணவர்கள் சேர்ந்து படித்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நாங்கள் ஏற்கனவே பிரசித்தி பெற்ற தேசிய அளவிலான பெரிய நிறுவனங்களோடு தொடர்பு வைத்து கொண்டு, முக்கியமாக பன்சால் கிளாஸஸ் என்ற ஒரு நிறுவனத்தோடு நாங்கள் டைஅப்பில் வைத்திருந்தோம். அது வந்து எங்களுக்கு மிகவும் சாதகமாகவே இருந்தது. அவங்களிடம் நாங்கள் எடுத்துக்கொண்ட பயிற்சி இன்றும் கூட எங்களுக்கு நல்ல பலனை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதனால் நாங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் ஓரியன்டட் கோச்சிங்கை எங்களால் கொடுக்க முடிந்தது. ஒவ்வொரு வருடமும் எங்களுடைய மாணவர்களுடைய எண்ணிக்கை, மருத்துவக் கல்லூரியிலே சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி கொண்டிருக்கிறான் என்பது நாங்கள் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். சென்ற வருடம் மட்டுமே 33 மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியிலே சேர்ந்து படித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு பெருமைக்குரிய ஒரு விஷயம். இது தவிர நாங்களுடைய நிறுவனத்திலே படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்களிலே ஓரிருவர் ஐபிஎம் என்று ஐஏஎம் போய் படிக்கக்கூடிய 5 வருட கல்வி, அதாவது எம்பிஏ படிப்பு படிக்கக்கூடிய தேர்விலையும் தேர்ச்சி பெற்று படித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது சந்தோஷமான விஷயம். இன்னும் கூட ஒரு சில மாணவர்கள் ஃபேஷன் டெக்னாலஜி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஆங்கிலம், கம்யூனிகேஷன்ஸ் இங்கிலீஷ் என்ற ஒரு பாடம் இருக்குது. அதில் கூட எங்களுடைய மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது சந்தோஷமான விஷயம். இன்னும் பட்டப்படிப்பு படித்து கொண்டிருக்கிற மாணவர்கள் படித்து கொண்டிருக்கும் போதே பல்வேறு பயிற்சிகளை எங்களிடம் பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். நாங்கள் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட பயிற்சிகளையும் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஜாவா, .NET மற்றும் HTML, வெப் டிசைனிங் போன்ற பயிற்சிகளையெல்லாம் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எங்களிடம் படித்த மாணவர்கள் அனைவருமே பணியில் சேர்ந்து நல்ல ஊதியத்தோடு நல்ல வாழ்க்கையை பெற்றிருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு மிகவும் பெருமையாகவே இருக்கிறது. இது தவிர CCNA, ஹார்ட்வேர் நெட்வொர்க்கிங் போன்ற ஒரு பயிற்சிகளையும் நாங்கள் கொடுக்கிறோம். எங்களுடைய பள்ளியிலே, எங்களுடைய நிறுவனத்திலே படித்த மாணவர்கள் CAT மற்றும் GATE, கேட் எக்ஸாமினேஷன் ஆகிய தேர்வுகளிலையும் படித்து நல்ல பலனை பெற்றிருக்கிறார்கள். கேட் தேர்விலே பெற்ற நல்ல மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் ONGC போன்ற நிறுவனங்களிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு பெருமை தரக்கூடிய ஒரு விஷயம். இது தவிர நாங்கள் பல்வேறு அரசு சார்ந்த பணிகளிலே சேர்வதற்கான நுழைவுத் தேர்வுகளுக்கும் பயிற்சிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். UPSC என்னுடைய
ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் எங்களுடைய மாணவர்கள் அதிகமாக சேர்ந்து படித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ சென்ற வருடம் கூட ஒரு மாணவர் திலீபன் என்ற மாணவர், இவன் எங்களுடைய திருச்சி உடைய ஜிஎஸ்டி அலுவலகத்திலே கூட இப்பொழுது பணிபுரிந்து கொண்டு வருகிறார். அவர் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன் சிஜிஎல் எக்ஸாமினேஷன் எழுதி அதில் தேர்வு பெற்று அவர் இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்பது நான் பெருமையோடு சொல்லிக்கொள்கிறேன். இது தவிர ஆர்ஆர்பி அது ஏஎல்பி எக்ஸாமினேஷன் ஆகட்டும், இல்லை ஜூனியர் இன்ஜினியர் குரிய பதவியாகட்டும், சீனியர் செக்ஷன் இன்ஜினியர் பதவியாகட்டும், இல்லை ஸ்டேஷன் மாஸ்டர் போன்ற டிக்கெட் கலெக்டர் போன்ற சாதாரண பணிகளாகட்டும், எல்லா வகையிலுமே எங்களுடையம் படித்த மாணவர்களுக்கு நல்ல பயிற்சிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். பெரும்பாலும் படித்த மாணவர்கள் மோர் தென் 50% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்று கூட சொல்லலாம். பணியில் சேர்ந்து படித்து கொண்டிருக்கிறார், பணியில் சேர்ந்து வேலை பார்த்து கொண்டிருந்தான் இருக்கிறார்கள். இது தவிர இந்தியன் போஸ்டில் வேலை பார்க்குறாங்க. வங்கிகளிலே பல மாணவர்கள் படித்து வங்கி தேர்வுகளை எழுதி பலன் பெற்றிருக்கிறார்கள். எங்களுடைய நிறுவனம் ஆங்கிலம் சரளமாக பேசுவதற்கு ஒரு நல்ல ஒரு மையமாக அமைந்திருக்கிறது. முக்கியமாக நான் அதில் வந்து ஒரு சிறந்த நிபுணத்துவம் பெற்ற ஒரு ஆசிரியர் நான் வந்து சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜஸ் என்ற ஹைதராபாத்தினுடைய நிறுவனத்தில் பிஜி டிடி என்ற ஒரு கோர்ஸை படித்தவன். அதனால் இயல்பாகவே எங்களுடைய கல்வி மையம் ஆங்கிலம் சார்ந்த கல்வி பயில்வதற்கு மிகவும் உயர்ந்த ஒரு ஸ்தாபனமாக அமைந்து வருகிறது. நாங்கள் வந்து ஆங்கிலம் சரள பேச்சுக்காக மட்டுமல்லாது ஐஇஎல்டிஎஸ் பிடிஇ டோஃபல் போன்ற பல்வேறு சர்வதேச மொழித்திறன் தேர்வுகளுக்கும் தயார் செய்து வைத்திருக்கிறோம். பல மாணவர்கள் இதுவரை சொல்லப்போனால் ஒரு 1000 பேர்களுக்கு மேலாகவே எங்களிடம் படித்து பலன் பெற்றிருக்கிறார்கள் என்பது நான் சந்தோஷமோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இது தவிர நாங்கள் வந்து வெளிநாடுகளுக்கு செல்பவர்களுக்கு, படிப்பவர்களுக்கும் சரி வேலை தேடுபவர்களுக்கும் சரி வெளிநாட்டிலே குடியேற முயற்சி செய்பவர்களுக்கும் சரி பல்வேறு வகையான ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருக்கிறோம். எங்களாலான முறையிலே அவங்களுக்கு உதவிகளும் செய்கிறோம். வெளிநாட்டிலே போல படிக்கும் மாணவர்களுக்கு கல்வி நிறுவனங்களை தேடி கொடுக்கிறோம், அவங்களுக்கு அனுமதி வாங்கி கொடுக்கிறோம். இவன் வங்கிகளிலே அவங்களுக்கு கடன் தேவைப்பட்டால் அதையும் கூட நாங்கள் பெற்றுக் கொடுக்கிறோம். மேலும் அவர்களுக்கு போவதற்கு முன்னர் உள்ள ஏற்பாடுகள், அங்கே விமான நிலையத்திலிருந்து கல்வி நிறுவனத்தில் சேர்வதற்கும் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஏற்பாடுகளையுமே நாங்கள் செய்து கொடுக்கிறோம். ஆகவே அனைத்து வசதிகளையும் மாணவ சமுதாயத்துக்காக நாங்கள் எங்களுடைய அயராத உழைப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறோம் என்பதை நாங்கள் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம். மேலும் எங்களுடைய பணி மாணவர்களுக்கும் இளைஞர்களையும் ஒரு நல்ல ஒரு தரமான கல்வியை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையிலே அமர வைக்க வேண்டும் என்பதுதான் ஒரே இலக்கு. அதை நோக்கி எங்களுடைய பயணம் சென்று கொண்டிருக்கிறது என்பதை உங்களிடம் உரியாக சொல்லிக் கொடுக்கிறேன். எங்களுடைய நிறுவனத்துக்கு இப்பொழுது பல்வேறு படிப்புகளுக்காகவும் நுழைவுத் தேர்வுக்கான பயிற்சிக்கானவும் பல்வேறு வகையான வகையிலே நுழைவுத் தேர்வுகளை வைத்து கொண்டிருக்கிறோம். நுழைவு இப்பொழுது அட்மிஷன் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஏப்ரல் மாதம் அது மார்ச் 20ஆம் தேதியிலிருந்து நீட்டு தேர்வுக்குரிய கிராஷ் கோர்ஸ் ஆரம்பமாகிறது. அதற்குரிய
அட்மிஷன்ஸ் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய படித்த மாணவர்கள் நலன் பெற்றது போல இன்னும் பல 900 மாணவர்கள் பலன் பெற வேண்டும் என்பது எங்களுடைய ஆவல். இதுபோல் பல்வேறு துறைகளுக்கும் பல்வேறு நுழைவுத் தேர்வுகளுக்கான பயிற்சிகளுக்கான அட்மிஷன்ஸ் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களிடம் வந்து சேர்ந்து பயன்பெறும்பாறு அனைவரையும் அழைக்கிறோம். எங்களுக்கு இத்தகைய வாய்ப்பை அளித்த ராஜ் வெப் டிவி நிறுவனத்தார்கள் எங்களுடைய நன்றி தெரியலை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் எங்களது இனிய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். Thank you.